ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராம். நாங்கள் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் காயத்ரி அப்படின்றவங்க யார் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அங்கே தேனி மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் இந்த காயத்ரி. இவங்க பார்த்தீங்கன்னா என் குரல் என் கதை அப்படின்ற எபிசோடில் எல்லாத்தையும் மனசை உருக வச்சு அழுக வச்சுருக்காங்க அப்படிங்க சொல்லணும். ஆமாங்க, ஆசை அதிகமிச்சு அப்படின்ற பாடலில் ரொம்ப சூப்பராக பாடிந்தாங்க காயத்ரி. பாடி முடிச்சதும் பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ் கண்டஸ்டன்ஸாக உள்ளே நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு நடுவர்கள் தன்னோட கருத்துக்களை சொன்னாங்க. அந்தளவுக்கு சூப்பராக பாடிந்தாங்க. இருந்தபோது அவங்க கதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக இருந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஏழு மணி குடும்பத்துலேருந்து வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவுக்கு உடல்நிலை ரொம்பவே முடியாமல் பிரெயின் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லப்போற மூளையில் பாதிப்போட தான் இருந்துட்டு இருக்காரு இப்பவும். காயத்ரி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பேசுறது அவங்களால மட்டுமே புரிஞ்சுக்கிட்டு ட்ரான்ஸ்லேட்டும் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க அப்பா பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய தமிழ் வித்வானா இருந்திருக்காரு. அவங்க தாத்தா பார்த்தீங்கன்னா நாதஸ்வர கலைஞராக இருந்திருக்காரு. அப்படி இருக்க வேலையில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக இந்த நோய் அவர் அவங்க அப்பாவுக்கு வந்திருக்கு. உடனே பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே அவங்க அப்பாவை இவங்களே கவனிச்சும் வந்துட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டன் பசன் அப்படின்னு சொல்ல போகிற தங்கமலை நடுவர்கள் பரிசாக கொடுத்துருக்காங்க. காயத்ரியோட ஆசை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது எப்படியாச்சும் எங்கள் தாத்தா மற்றும் அப்பாவோட இசையில் நான் ஒரு பாட்டாவது பாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சித்திரம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக சூப்பர் சிங்கில் அதுக்கான வாய்ப்பை நான் ஏற்படுத்தி தரேன் அப்படின்ற மாதிரி நடுவர்கள் உறுதிமொழி எடுத்திருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியெல்லாம் இப்பவும் படிச்சுட்டு இருக்காங்க. ஆறாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காங்க நம்ம காயத்ரி. தேனி மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்குற மாதிரி அருமையாக சூப்பர் சிங்கில் போய் பாடிட்டு இருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு ஊருக்கே பெருமை சேர்ப்ப அப்படின்னு நடுவர்கள் தன்னோட கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. இமான் சார் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீ பிறந்தது மட்டும் இல்லாமல் இந்த இசைக்காகவே நீ வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரியும் குறிப்பாக அவனோட குரல் ரொம்ப கணீர்னு இருக்கு, கண்டிப்பாக இறுதிப் போட்டி வரைக்கும் போவ அப்படின்னு தன்னோட கமெண்ட்ஸ்களை சொல்லியிருக்காருங்க டிமன் காயத்ரி. பார்த்து யாருக்கெல்லாம் காயத்ரியோட பாடல் ரொம்ப சூப்பராக பிடிச்சிருக்கு, குறிப்பாக பார்த்தீங்கன்னா கட்டிப்பிடிச்சு அவங்க அப்பாவோட பாச பரிமாற்றத்தை எவ்வளோ அழகாக ரசிச்சிங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். காயத்ரி பிடிச்சவங்கட்டும் காயத்ரி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் நாங்கள் ரொம்பவே ஆவலாடுறது பார்த்து காத்துட்ருக்கோம். மேலே சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.